இடுக்கி மாவட்டத்தில் நிலச்சரிவில் தனது பெற்றோர் உட்பட 24 உறவினர்களை இழந்த கோபிகா என்ற தமிழ் மாணவி டாக்டர் படிப்பில் சேர்ந்து சாதனை படைத்துள்ளார். இவரை கேரள அரசு தங்கள் மாநிலத்தின் மகளாக அறிவித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் மூணாறு அருகே ராஜமலையில் பெட்டிமூடி என்ற இடத்தில் கடந்த 2020 ஆகஸ்ட் 6 நடந்த நிலச்சரிவில் 70 பேர் உயிரிழந்தனர். இவர்கள் அனைவரும் தமிழர்கள். இந்த நிலச்சரிவில் கோபிகா என்ற மாணவி தனது தந்தை கணேசன், தாய் தங்கம் உள்ளிட்ட 24 உறவினர்களை பறிகொடுத்தார். கோபிகாவும் அவரின் தங்கை ஹேமலதாவும் நிலச்சரிவு நடந்த தினத்தில் தங்களது அத்தை வீட்டுக்கு சென்றிருந்ததால் உயிர் தப்பினர். எனினும் ஒரே நாளில் தாய் தந்தை உள்ளிட்ட 24 உறவினர்களை இழந்த கோபிகாவும் ஹேமலதாவும் நிலைகுலைந்து போனார்கள். கோபிகாவின் பெற்றோருக்கு தங்கள் மகள்களை டாக்டராக்கி பார்க்க வேண்டும் என்பது ஆசை. கடும் வேதனையில் இருந்த சகோதரிகளுக்கு கேரள மக்கள் மிகுந்த ஆதரவாக இருந்தனர். கேரள அரசும் கோபிகாவை மாநிலத்தின் மகளாக அறிவித்து தத்தெடுத்துக் கொண்டது. அனைத்து விதமான உதவிகளும் தாராளமாக கேட்டவுடனே கிடைத்தது. பாலா என்ற இடத்தில் உள்ள பிரில்லியன் கோச்சிங் சென்டரை சேர்ந்த ஆசிரியர்கள் கோபிகாவின் டாக்டர் ஆகும் கனவுக்கு கை கொடுக்க முன் வந்தனர். படிப்பு, கோச்சிங், உணவு என அத்தனையும் இலவசமாக வழங்கினர். கேரள மக்கள் கொடுத்த ஆதரவால் பெற்றோரின் கனவை மெய்ப்பிக்கும் வகையில் கோபிகா டாக்டர் ஆகியுள்ளார். பாலக்காடு மருத்துவக் கல்லூரியில் டாக்டருக்கு படிக்க கோபிகாவுக்கு சீட் கிடைத்துள்ளது. தனக்கு டாக்டர் சீட் கிடைத்ததை அடுத்து பெட்டிமுடியில் தனது பெற்றோர் புதைக்கப்பட்ட இடத்துக்கு சென்று ஆசி பெற முடிவு செய்துள்ளார் கோபிகா. வாழ்க வளமுடன் என்று கேரள மக்களும் கோபிகாவை மனதார வாழ்த்தி வருகிறார்கள்.